மாற்றுத்திறனாளிகள் துறை மற்றும் டிஎன்எஸ்ஆர்எல்எம் மகளிர் திட்டத்துறை இணைந்து பல்துறை ஒருங்கிணைப்பு என்ற அடிப்படையில் நமது நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்ரேயா பி சிங் உத்தரவின் பேரில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மகளிர் திட்ட இயக்குநர்களின் செயல்முறைகள் படி நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பிறந்தது முதல் 15 வயது வரையிலான குழந்தைகளுக்கான மருத்துவ பரிசோதனை முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நாமகிரிப்பேட்டை பகுதியில் உள்ள பல்வேறு குழந்தைகள் கலந்தனர். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை மற்றும் ஏபி HWC 21 நாட்கள் TP கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி போன்ற மூலம் இந்த முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் பள்ளி குழந்தைகள் தங்களுடைய அதாவது ஊனத்தினுக்கான தன்மை சதவீதத்தை கண்டறிந்து அதற்கான அடையாள அட்டை வழங்கும் முகாமும் இதில் நடைபெற்றது. இதில் பள்ளி குழந்தைகள் தங்களுடைய ஒவ்வொரு ஊனத்திற்கான தன்மையை அந்தந்த துறை மருத்துவர்கள் பரிசோதித்து அவர்களுக்கு இந்த அடையாள அட்டை வழங்கும் முகாம் நாமகிரிப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பார்த்து என்று சொன்னால், பிறந்த குழந்தை முதல் 15 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த முகாம் நடைபெற்றது. இதில் குறிப்பாக பள்ளியில் படிக்கின்ற ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி என்று சொன்னாலும் கூட சிறு அங்கன்வாடியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் முதற்கொண்டு அனைத்து தரப்பு பெற்றோரும் தங்களுடைய குழந்தைகளை வரவழைத்து அந்தந்த துறை டாக்டர், அதாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஎன்டி டாக்டர் வந்திருக்காங்க, இஎன்டி டாக்டர் வந்திருக்காங்க, ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க, உடல் இயக்க நிபுணர் வந்திருக்காங்க, மனநல மருத்துவர், கண் மருத்துவர்னு பல்வேறு துறை மருத்துவர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க. இதேபோல் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி பள்ளிவளையம் ஆவாரங்காட்டிலும் இந்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல்துறை மருத்துவர்கள் பங்கேற்றார்கள். இதற்கான ஏற்பாடுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், வட்டார மேற்பாளர்கள் என பலரும் இதனை முன்னின்று நடத்தினார்கள். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் என்று சொல்லலாம். அந்த இதுக்கு வந்து பார்த்தீர்கள் சொன்னால் மகளிர் திட்டத்தின் சார்பாகவும் அந்த சுயோதவி குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் மற்றவர்களுக்கும் இந்த முகாம் நடப்பதை எடுத்து கூறி அவர்களை வரவழைத்தனால் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு வகையான குழந்தைகள் தங்களுடைய ஊனத்தினுடைய தன்மையை இந்த பரிசோதனையின் அடிப்படையில் அவர்கள் அதற்கான அடையாள அட்டை பெறுவதன் வாயிலாக எதிர்காலத்தில் அவர்களுக்கு அரசு பணிகளுக்கான இடஒதுக்கீட்டிற்கு வழிவகை செய்யும் வகையிலும், மேலும் அரசினுடைய நலத்திட்டங்கள் அனைத்தும் இவர்களுக்கு சென்றடையும் விதத்திலும் இந்த முகாம்கள் நடத்தப்படுகிறது. ஸோ இந்த முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களை பொறுத்தவரையும் இது மிகவும் பயனுள்ளதாகவும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இது எதிர்காலத்திற்கு ஒரு மிகுந்த உபயோகமுள்ளதாகவும் இருக்கும் என்றும் அவர்கள் கூறினர். மேலும் பள்ளிப்பாளையம் ஆவாரங்காட்டில் நடைபெற்ற மருத்துவ முகாமிலும் இஎன்டி, ஆர்த்தோ, மனநல மருத்துவர் மற்றும் உடல் இயக்க நிபுணர் என கண் மருத்துவர் என இங்கேயும் பல்வேறு விதமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் குறிப்பாக ஒரு இளம், அதாவது இளம் வயதைச் சேர்ந்த ஒரு, அதாவது உயரத்தில் மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை, அவர்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அரசு பள்ளியிலே, அரசு கல்லூரியிலே தான் படித்து கொண்டிருப்பதாகவும், மேலும் தனக்கு அரசு வேலைக்கு உறுதியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும், வந்திருந்த குழந்தைகள் அனைவரையும் மருத்துவர்கள் மிகவும் தரமாக பரிசோதித்து அவர்களுடைய ஊனத்திற்கான சதவீத தன்மையை வழங்கி அவர்களுக்கு எதிர்கால சிறப்பு நலத்திட்டங்கள் கிடைப்பதற்கு மேலும் உதவியாக அமைந்திருந்தன. இந்த நிகழ்வில் மகளிர் திட்ட மாநில வளப்பயிற்றுனர் திரு ரவிச்சந்திரன் மற்றும் மகளிர் திட்ட நாமேரிப்பேட்டை வட்டார ஒருங்கிணைப்பாளர் ராணி மற்றும் பள்ளிப்பாளையம் வட்டார ஒருங்கிணைப்பாளர் தவமணி ஆகியோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மக்களை வரவழைப்பதில் முக்கிய பங்காற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.